Hi guys, happy day. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது A Typical Family Episode Number 2. இரவால தன்னோட பாஸ்ட்டுக்கு போக முடியும் பாஸ்ட்ல இருக்க பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்க்குலாம் போக முடியும் இப்ப இரவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிஷ் கேண்டியை வாங்கிட்டு வர ஆனா இருவடமா இரவு பார்த்தோன்னே அடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கும் அந்த ஸ்டோர் பக்கத்துல ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி போவியா போவியான்னு இரவு அடிக்கும் போது இரவு ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பவர் யூஸ் பண்ணுவாரு எங்க அந்த கேண்டியை வாங்கினாரோ அதே ஸ்டோருக்கு போவாரு ஆனா அப்படி பாஸ்ட்ல போற ஹீரோக்கு இந்த ஒரு பொருளையும் டச் பண்ண முடியாது ஹீரோ அம்மா சொன்ன மாதிரி அங்கேயும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு நாய்க்குட்டிக்கு அந்த ஆக்சிடென்ட்ல அந்த நாய்க்குட்டி இறந்து போயிடும் இரும அந்த நாய்க்குட்டியை காப்பாத்துறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுவாரு நிறைய தடவை தன்னோட பாஸ்துக்கு போவாரு ஆனா எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மூமெண்ட் தான் ஈரோ தன்னோட புண்ண கையில வாங்கின மூமெண்ட் ஆனா டிப்ரெஷன் காரணத்தினால ஈரோ வலை இப்ப அங்கேயும் போக முடியல மார்னிங் ஈரோ வீட்டு விட்டு வெளியே வர ஈரோ கொடுத்த கிஃப்ட் குப்பத்தட்டியில இருக்கும் அப்படி தூரத்துல ஒருத்தன் பைக்ல ஈரோ ஓடி வீட்டையே பாத்துட்டு இருப்பான் அதை ஈரோவும் கவனிப்பாரு அப்ப இல்லா வெளிய வருவா போயிட்டு வர பண்ண போனை பத்திட்டு சொல்லிட்டு போக அந்த பைக்கார மேல இருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அதனால தன்னோட பொண்ணுக்கு ஒரு வாணி குடுப்பாரு போனே பாத்துட்டு நடக்காத அவள இருந்து குப்பத்தட்டில இருக்கிற பொம்மையை பாப்பா நான் பிறந்ததே வேஸ்ட் எனக்கு பிரசன்ட்ல தேவை இருந்தாலும் குப்பையில போட்டிருப்பா இரமோ நீ கையில வச்சிருக்கல அதுக்கு பேரு ஸ்மார்ட் போன் அது மோஸ்ட்லி கால் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணணும் ஆனா நீ ஒரு தடவை கூட எனக்கு கால் பண்ணதே இல்லைன்னு சொல்ல இல்லாவும் சரின்னு போய்டுவா இப்ப ஈரோ தன் பொண்ணுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது ஐட்டம் கிடைக்குமான்னு பாப்பாரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது பிரசன்ட் கிடைக்குமான்னு பாப்பாரு ஆனா இருக்கு

எல்லாரும் விடுவாங்க ஆனா ஈரனோட பாஸ்ட் அம்மா வேலை ஓட மாட்டாங்க அங்கே உட்காந்துப்பாங்க ரொம்ப பயந்த நிலமையில இருக்கும் போதுதான் ஈரோ கையை பிடிப்பாரு மால்ல எந்த பிரச்சனையும் இல்ல அலாம் மால் பங்கன் ஆயிருக்கும் இது அவங்களும் அனௌன்ஸ் பண்ண நிமிந்து பார்த்தா ஈரோ காணும் வீட்டுக்கு போன உடனே ஈரோ இல்லா ஒரு டோர்ல ஷூ வச்சிருப்பாரு அது இல்லாக்கும் ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா அது ஓட்ட வழியே ஈரோவும் பாப்பாரு ஈரோ பாக்கிறது இல்லாமோ பாப்பா ஈரோ போயிடுவாரு இப்ப பாட்டி மசாஜ் பண்ணணும்னு ஈரோவின ஜிம்முக்கே வர வச்சிருப்பாங்க ஈரேனும் இங்கேயா மசாஜ் பண்ணனும்னு கேக்க ஆனா பாட்டி கூப்பிட்டது ஈரோவோட வரலாற பத்தி சொல்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபயர் ஃபைட்டரா இருந்தாராம் ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் பாட்டி இந்த ஜிம் வச்சு கொடுத்தாங்களாம் அவனுக்கு மட்டும் மேரேஜ் ஆச்சுனா இந்த ஜிம் அவன் பேர்ல எழுதி வச்சிருவேன்னு சொல்ல ஹீரோயின் கல்யாணம்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரோஸ் ஒட்டு கேட்டுட்டு பாட்டியும் உங்களுக்கு கிராண்டான வெட்டிங் ரெடி பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஆல்ரெடி வெட்டிங் ட்ரெஸ் ரெண்டு தடவை போட்டுட்டேன் இந்த கல்யாணத்துல முக்கியமானதே கிராண்டா இருக்கிறது இல்ல ஒன்னா சேர்ந்து வாழ்றதுதான் சொல்ல பாட்டி கரெக்டுமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழுங்க சொல்லுவாங்க ஐயோ மம்மி ரொம்ப ஸ்பீடா போறாங்கன்னு ரோஸ் பேசணும்னு இழுத்துட்டு போயிடுவா கிரீஸ் ஈரனோட ஃப்ரெண்டு ஈரன் அங்க இருக்கிற கிரீஸுக்கு சிக்னல் கொடுப்பாங்க ஒட்டி கேட்க சொல்லி ரோஸுக்கு ஈரன் மேல டவுட் எப்படி முன்னாள் ஈரோவ காப்பத்திட்டு அடுத்த நாள் அம்மாவை கரெக்டா மசாஜ் சென்டர்ல மீட் பண்ணாங்கன்னு இதெல்லாம் கோயின் சென்ட் மாதிரி இல்லைன்னு சொல்ல கிரேஸ் ஈரனுக்கு சிக்னல் கொடுப்பா ரோஸ் எது குழப்பறன்னு ஹீரோயினும் பூச்சிடான்னு நினைக்க அப்ப ஈரோ பின்னாடி இருந்து வருவாரு ஹீரோனு ஹீரோ பார்த்தோடனே ஆயசல்ல ஏரோ உனக்கு தெரியுமா டிப்ரெஷன்ல இருக்கும்போது வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன் இப்ப நான் போறேன்னு சொல்ல ஹீரோயின் எங்கன்னு கேப்பாங்க வீட்டுக்கு தான் நான் இங்க வரதுக்கு நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல இதுக்கு பருத்தி மட்டும் குடையில இருந்திருக்கலாமே ஹீரோனும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க மேல கை பிடிச்சதுக்காக ஆனா ஹீரோக்கு புரியாது அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைப்பாரு ஆனா இதெல்லாம் ஊட்டி கேட்டு இருந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிங்களான்னு ஹீரோயினை மீட் பண்ணதுனால பாட்டி வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க ஈரோ பக்கம் அதை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்க போற ஈரோ பிடிச்சி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவளை பாத்த பிறகுதான் உங்க அம்மா நல்லா தூங்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிங்களாமே சூப்பர்பா எனக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ திடீர்னு புய் சொன்னதை நினைப்பாரு இங்க இல்லா ஸ்கூல்ல யாருக்கிட்டே ஓட்ட மாட்டா ஸ்கூல்ல எல்லாரும் கிளப்ல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க ஆனா இல்லா ரொம்ப தயங்குவா மூவி கிளப் இருக்கும் கம்ப்யூட்டர் கிளப் இருக்கும் டான்ஸ் கிளப் இருக்கும் ஆனா அவ எதுனுமே ஜாயின் பண்ண மாட்டா அவ அப்படி சுத்திட்டு இருக்கும்போது தான் டீச்சர் பார்த்து இந்த ப்ராப்ளத்தை பத்தி இருக்கிட்டு சொல்வாரு நீங்க பிஸி இருக்கீங்கன்னு தெரியும் ஆனா உங்க பொண்ணு கிளப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் உங்க பொண்ணு யாரும் புலி பண்றது இல்ல ஆனா உங்க பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்ல பேப்பர்ஸ்லயும் நீங்க சைன் பண்ண மாட்டீங்க நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல அப்பதான் ஈரோ இல்லைன்னா விட டிராயர் போய் பார்ப்பாரு அங்க சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் இருக்கும் அதுக்கு கீழே ஐ லவ் மம் ஐ லவ் டேட்னு ஒரு சின்னதான் பேப்பர்ல எழுதிருக்கும் அதை பார்த்து இரவு ஸ்மைல் பண்ண இப்போ பேப்பர்ல சைன் போட வருவாரு ஆனா சைன் பண்ண முடியாது ஈரோக்கு ஏதோ தடுக்கும் சரி ட்ரிங்க் பண்ணலன்னு கிச்சனுக்கு போக அங்க ஒரு பாட்டில் கூட இருக்காது ஈரோட அப்பா தூக்கி போட்டாரா நீ தனியா குடிக்க வேணாம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்கலான்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாரு அங்க ஒரு பிரைவேட் கேபினம் ஓப்பன் பண்ண அங்கதான் ஈரோயினும் அம்மாவும் இருப்பாங்க ஈரோப்பா நைஸா குத்து விட்டுட்டாரு ஈரோ அம்மா என்ன சொல்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கை பிடிச்சிட்டீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போனும் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து குடிங்கன்னு சொல்ல குடிங்கன்னு சொன்ன ஐடியா ஈருக்கு ரொம்ப பிடிக்கும் குடிக்கணும் அவ்வளவுதானே நான் குடிக்கிறேன்னு ஈரோ அம்மா போன உடனே ட்ரிங்க் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு எதுல கடுப்பான ஈரோயின் அவங்க பிடிங்க அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப ரோஸும் கிளினிக் வர அங்க அவரோட கட் அவுட் இருக்கும் ஸ்லிம்மா இருக்கும் போது எடுத்து கட் அவுட் இப்ப அந்த கட் அவுட் கார்னர்ல இருக்கும் டாக்டர் தான் போட்டு அந்த டாக்டர் தான் ரோஸோட பாய் ஃப்ரெண்டு டாக்டர் பேஷண்ட் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல ரோஸும் போய் உட்காருவா ஆனா ஒர்க்கிங் டே முடிஞ்சதுக்கு அப்புறமும் டாக்டர் யார பாக்குறாரு இதெல்லாம் யோசிச்சு ரூஸோட மைண்ட் தப்பு தப்பா யோசிக்கும் அந்த கோவத்திலே அங்க இருக்கிற எல்லா சாக்லேட்டும் சாப்பிடுவா இதுக்கு மேல தங்க முடியாதுன்னு டாக்டர் இருக்க ரூமுக்கு போய் டோர் ஓபன் பண்ண அங்க கிரேஸ் தான் இருப்பா இவ தப்பா நினைச்ச மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்காது கிரேஸுக்கு கொஞ்சம் முட்டில வலியா கிரேஸுக்கும் ரோஸுக்கும் ஆகாது கிரேஸர் போறதுக்கு முன்னாடி ரோஸ் கலச்சிட்டு போயிடுவா டின்னரே முடிச்சிட்டு போலன்னு ஆனா ரோஸ் பண்ண இந்த செய்யனால டாக்டர் சம அப்செட் ட்ரிங்க் குடிக்கிறதுக்காக வெளியே போயிடுவாரு அப்ப ரூஸ் அவரோட மேரேஜ் பத்தி பேசுவா பிளான் பண்ண முடியும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆனா டாக்டர் லோனை திருப்பி கட்டுற வரைக்கும் நோ மேரேஜ் சொல்லுவாரு இந்த கூத்து நல்ல ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவா இல்லாவோ ஸ்கூலை விட்டு வெளியே வர அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அந்த பைக் கரன் தான் அவன் ஈரனோட டீம் டேடி கரன் தான் எல்லாவும் பயந்து போய் ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் தாத்தாக்கு கால் பண்ணி பாப்பா ஆனா தாத்தா பிஸியா இருக்காரு பிஸியா குக் பண்ணிட்டு இருக்காரு ரூசு கால் பண்ணா அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிஸியா இருக்க கடைசியல்னா தான் அப்பாக்கு கால் பண்ணுவா சீக்கிரமா இங்க வாங்கன்னு சொல்ல ஆனா ஃபோன் அட்டன் பண்றது

எங்க நிக்க கூட முடியல ஏறோ கீழே விழுந்து விழுந்து போவாரு எப்படியோ அந்த ரெஸ்ட் முன்னாடி வந்துருவாரு அந்த பைக் கரனை பார்த்தோன்னே லேடிஸ் ரெஸ்ட் ரூம் கும்பிடி இவனுக்கு என்ன வேலைன்னு தண்ணப்பட்டு போக இருன்னு கண்ணு கட்டுவாங்க போக சொல்லி ஆனா இரு போதில இருக்கிறதுனால ஆடிகிறேன்னு சொல்லி கீழே விழுந்துட்டே இருப்பாரு ரெண்டு தடவை மிஸ் ஆகும் மூணாவது அடியும் தன்னோட பொண்ணு நினைச்சு அந்த பைக் கார் மூஞ்சதே வைக்க ஆனா வந்து ஹெல்மெட் போட்டிருக்கானே ஏரோக்கு தான் அடிபடும் ஏரோன்னு சிக்னல் கட்டுவாங்க மயங்கி விழு மயங்கி விழுன்னு அந்த கரனோ மயங்கி தொலைக்கிறன்னு மயங்கி விழ ஏரோ என் பொண்ணு திரும்பி வராதுல டைலாக்ஸ் அல அடிச்ச அடியில ஈரோக்கு தான் அடிபட்டிருக்கோம் கையெல்லாம் உதரும் ஹீரோ மொழி சவுண்ட் கேட்டு இல்ல வெளியே வருவா ஹீரோ நீ உனக்கு அவள்படத நான் அடிச்சிட்டேன் என்ன எதுக்கு அடிச்சிங்கன்னு கேப்பா அதுக்கு ஹீரோ இங்க பாரு நீ என்கிட்ட என்ன வேணும் சொல்லலாம் நீ ஓகேவா சரி வானு கூப்பிட வர மாட்டா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருப்பா ஸ்கர்ட் இறுக்கி பிடிப்பா ஹீரோனுக்கு புரிஞ்சிருச்சு இல்லா உடைய ஃபர்ஸ்ட் பீரியட் ஹீரோன் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க தன்னோட ஷர்ட் அவுட்டு அவருடைய ஸ்கர்ட் கவர் பண்ணுவாங்க கங்கராச்சுலேஷன் சொல்ல இல்னவோ லைட்டா ஸ்மைல் பண்ணுவா அது ஹீரோவும் நோட் பண்ணுவாரு இல்ல இப்ப இல்னவ ட்ராப் பண்ணிட்டு ஈரன் கிளம்புவாங்க அப்ப ஹீரோ ட்ரிங்க் குடிக்கலாமான்னு கேட்பாரு இந்த தடவையாவது ஷேர் பண்ணி குடிக்கலான்னு ஈரனு கூட்டிட்டு பக்க ஆனா இப்ப ஹீரோ சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு குடிப்பாரு ஈரனோ டாக்டர் கிட்ட போலாமா ஏதோ நொறுங்கின சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்ல அது எல்மெட் நொறுங்கிற சத்தமா ஹீரோ தேங்க்ஸ் சொல்வாரு ஹெல்ப் பண்ணதுக்காக ஆனா இதுக்கு மேல பண்ண வேலைன்னு சொல்வாரு ஏன்னா ஹீரோ திருப்பி செய்ய முடியாதான் அதுக்கு ஏறினோ தான் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கல்ல மாலை என் கை பிடிச்சிங்களேன்னு சொல்ல ஏரோ இதுக்காக போய் சொல்றேன் கேப்பாரு இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பைனல்ல மடிச்ச போதுதான் மால்ல கை பிடிச்சிங்கன்னு ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்போ நீங்க பாஸ்ட்டு டிராவல் பண்ணி வந்து கை கைப்பிடிச்சிங்களா என் கூட தான் உங்களுக்கு பெஸ்ட் மூமெண்டா எழுவோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் டிப்ரெஷன்ல இருக்கேன் என்னால டிராவல்லாம் பண்ண முடியாது அப்படியே நான் டிராவல் பண்ணி வந்தானோ என்னால யாரையும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்வாரு இங்க ரூஸ் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவ கட்டு விட்டு கார்னர்ல இருந்தது டாக்டர் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது இதெல்லாம் ஞாபகம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆனா ஒரே நாள இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றது நல்லது இல்ல மூச்சு வாங்கும் இப்படி விட்டு ஆபத்துன்னு கிரேஸே வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவா ரூஸால மூச்சு விடவே முடியாது கிரேஸ் தான் பக்கத்துல இருந்து ஸ்லோவா மூச்சு விடு மூச்சு விடுன்னு சொல்ல ரூஸ் கொஞ்சம் நார்மல் ஆவா ஆனா கதிரி கதறி அழுவா இங்க இறையணும் உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸும் இல்லையா வேணா உங்க கண்ணா க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்களேன் ஆனா இரு எந்த ஹாப்பி மூமெண்ட்ஸும் தனக்கு இல்லைன்னு சொல்வாரு இறையணும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பைக் ஓட்டிருப்பீங்களே அது இல்ல ம் ஃபர்ஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது அதுவும் இரு இல்லைன்னு சொன்ன சரி ஃபர்ஸ்ட் நீ மில்லாவை பார்த்தது அது பெஸ்ட் மூமெண்ட் தான் ஹீரோ அமைதியாகவே இருப்பாரு ஏரேனோ எனக்கும் பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு பவர் இருக்கு ஒவ்வொரு தடையும் நான் இல்லைனா பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு எங்க அம்மா இல்ல எங்க அப்பா குடிப்பாரு அதனால நான் எப்பவுமே தனியா தான் இருப்பேன் இல்னாக்கு யாராவது இப்ப வேணும்னு சொல்ல ஈரவும் நான் இதுக்காக இல்னாக்கு பண்ணி கொடுத்தேன்னு தெரியுமா ஏன்னா அவ கூட என்னால இருக்க முடியாது நான் இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் இப்ப என்னால இல்னா கூட இருக்க முடியாது அதுக்காக தான் நான் பண்ணி கொடுத்தேன் நீ சொல்றது உண்மைதான் இல்னாக்கு யாராவது தேவை ஆனா அதுக்காக உன்னை என் லைஃப்ல எழுத்து உன் லைஃப வேஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு ஏறினோ ஆனா நீங்க உங்க லைஃப்ல எப்பயும் எழுத்துட்டீங்க கையை பிடிச்சிங்களே அப்பதான் இப்ப வீட்ல என்ன உடைய எல்லா பேப்பர்ஸ்ல ஈரோ சைன் பண்ணிட்டு பாரு அப்ப ஈரன் சொன்னது நபர் கையை கைய சொன்னது ஈரோன் சொன்ன மாதிரி கண்ணை க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ண இப்ப ஈரோ மால்ல இருப்பாரு ஈரோக்கே ஆச்சரியமா இருக்கும் அப்படியே ஈரோ மால்ல சுத்திட்டு இருக்கும்போது போது ஃபயர் எல்லாம் சவுண்ட் கேட்கும் மத்தவங்க எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க ஆனா ஈரோன் மட்டும் கலர்ல இருப்பாங்க பயந்து போன ஈரோன் கையை ஈரோ பிடிப்பாரு ஈரோவால ஈரோன டச் பண்ண முடியுது அப்படி இந்த எபிசோடு முடியுது சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பைபே கேசி